நாயவன்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அங்கே நிறையா புளியமரமாக ஆரம்பித்தான். அந்த ஊர் மக்கள்லாம் அந்த புளியத்தான் எடுத்து சமைக்க உதவியாக வச்சுக்குவாங்களாம். அங்கே ஒரு சிதம்பரம்னு ஒரு பையன் இருந்தான். அவங்களுக்கு அம்மா இறந்துட்டாங்க. அவங்க அப்பாவோட அவன் வெளியூர் போய் சம்பாதிச்சு சொந்த ஊருக்கே பண்ணிட்டானான். சொந்த ஊருக்கு வந்து அவன் ஒரு இடத்த வாங்கினான். ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை, அந்த புளிய கரும்பு ஆள வைக்கணும்னு அவனுக்கு ஆசையான் அந்த ஆசை. அதனால அவன் அந்த ஊரில் இருக்க எல்லாத்தையும் வெட்டிட்டானான். மக்கள்லாம் கவலையாக இருந்தாங்க. அவனை எப்படி திருத்தினாங்கன்னு எங்கள் புத்தகத்தில் இருக்கு. நான் இதை வெளியிருந்தேன். நானும் நேற்று ஒரு கதை படிச்சேன். அந்த கதை பேர் என்ன தெரியுமா? கடலும் கிழவனும். அதை எழுதுனவங்க யார் தெரியுமா? எர்னஸ்ட் ஹெமிங்வே. அவரோட தமிழ் பேர் வந்து சா மாடசாமி. அவர் கதைய சொல்ல வாய்ப்ப சொல்லுங்க. ஆர்வமா இருக்கியா? சொல்லுங்க. ஒரு வயசான கிழவர் இருந்தாராம். அவர் பேர் வந்து சாண்டியாகோ. அவர் கண்ணத்துலலாம் தழும்பாக இருக்குமா, கையில் தழும்பாக இருக்குமா, அவர் உடம்புலாம் சுருக்கமாக இருக்குமா, கழுத்து மடங்கி இருக்குமா, கண்ணுலாம் பிரகாசமாக இருக்குமா. அவருக்கு வயசாயிடுச்சு. ஆனாலும் அவரோட உடம்புலாம் உறுதியாக இருக்குமா. அவர் எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் சரி, ஒத்தையாக அழ தூக்கிடுவாராம், இழுத்துருவாராம். அவர் மீன் பிடிக்கிறதுல கில்லாடியாம். எவ்வளோ மீன் செய்கிற சாகசங்களாம் அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு ஒரே ஒரு சின்ன குடிசைக்கிட்டு இருக்கு. அவரை தவிர அந்த வீட்டில் யாருமே இல்லை. அவருக்கு பிள்ளை குட்டியும் இல்லை. அவங்க மனைவி இருந்தாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க. அந்த குடிசை வீட்டில் அவங்க மனைவி ஃபோட்டோ மாட்டியிருப்பாங்க. அவங்க மனைவியை நினச்சாலே ரொம்ப வருத்தமாக இருப்பாங்களாம். தனியாக அவர் தனியாக இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறார். அதிசயமாக இருக்குல்ல தசினி, ஒரு வயசான ஆள் எல்லா வேலையும் பார்க்குறாரு. தசினி, இந்த உலகத்தில் யாருமே அனாதை இல்லை. அன்பு செலுத்த கட்டாயம் யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த தாத்தாவுக்கும் ஒரு தெரிஞ்ச பையன். அந்த பையன் இந்த தாத்தா மேலே உயிராக இருப்பானான். ரெண்டு பேருக்கும் வயசு தான் வித்தியாசம். ஆனால் சகோதரர்கள் மாதிரி பழகிக்குவாங்களாம். அந்த பையனோட அம்மாவுக்கு இந்த தாத்தா கிட்ட பேசுகிறது பிடிக்கல. அந்த கிழவனோட பேசாத அவனுக்கு அதிர்ஷ்டமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு விடான். அம்மா சொல்ல பேச்சதை கேட்டுதானே ஆகணும். அதனால் அந்த பையன் போயிட்டான். அவங்க அம்மா கூட்டு விட்டான். அடுத்த நாளைக்கு மீன் பிடிக்க அந்த தாத்தா போகும்போது அந்த பையன் வழி அனுப்ப வந்தானா. அப்போ வந்து வெறும் காப்பி மட்டும் வாங்கி கொடுத்தானா. காப்பியை குடிச்சுட்டு அவர் சாப்பாடு எதுவுமே எடுத்துகிட்டு போல, வெறும் தண்ணி பாட்டில் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனாரான். அதற்கு என்ன ஆச்சு, என்ன சாகசங்கள் பண்ணார், இந்த என்ன கருத்து கூறுதுன்னு இந்த கதையில் இருக்குது. இந்த கதை புக்கை நான் வெளியிடுறேன். தர்ஷினி பெற்றுக்கொள்வேன்.